Hi, hello friends, welcome to Cooking Style Channel. In the video, iniki superana karapongal sweet pongal just 30 minutes la rombave quick and easy ah eppadi seiyradhu nittu da indha video la kaamichiruken. Indha method follow panni kandippa neengala veetla try panni paarenga. Indha pongalukku illana ungalku eppavadhu instant ah theva padrappo indha recipe ungalku rombave useful ah irukum. So indha recipe ye supera eppadi seiyradhu idhukku theviyana porukal enna enna nittu namba one one ah note panni vechikalam. Vaanga video ku நான் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு அதாவது ஒரு 250 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன். நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறது ஒரு கப் அதே அளவுக்கு ஈக்குவலாக 250 கிராம் பைத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன் 200 கிராம். ஒரு கப்பு தேங்காயை திருகி வச்சுருக்கேன். 1/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். எல்லாம் ஒரே மெஷர்மெண்ட்டில் தான் எடுத்திருக்கேன். முந்திரியும் திராட்சையும் இது போல் ஒரு சின்ன கப்பில் எடுத்துருக்கேன். 3 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் இஞ்சியை திருகி வச்சுருக்கேன். 1 துண்டு கருவேப்பிலை எடுத்துன்னு இருக்கேன். அடுத்து 2 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். கொத்தமல்லியை கொஞ்சம் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் எடுத்திருக்கேன். 1/2 எலுமிச்சைப்பழம் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. இந்த இன்க்ரீடியன்ஸ் தான். இது கூடவே 4 பச்சை மிளகாயும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் எடுத்துக்கணும். இதில் ஸ்கிப்பாக இருக்குது, நீங்கள் தனியாக எடுத்துக்கணுமா இருக்கும். அடுத்து இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்து ஒரு பேனு அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசியை ஒரு 3-4 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துக்கணும். இது நல்லா வறுபட்டுச்சு, கலரும் மாறிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். அதே போல் நம்ம எடுத்து இந்த பைத்தம் பருப்பையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதுவும் ஒரு 3-4 நிமிஷம் நம்ம நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துக்கணும். இது கலர் மாறுற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். நீங்கள் பருப்பையும் அரிசியும் எந்த அளவுக்கு வறுத்துக்கிறீங்களோ, இது எந்த அளவுக்கு வறுபடுதோ அந்த அளவுக்கு பொங்கலோடைய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா வரும். அதனால் இந்த மெத்தடை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் செய்யணும். அப்போ தான் பொங்கலோடைய டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா வரும். இப்போ இது நல்லா வறுபட்டு கலர் மாறினதும் அரிசி கூடவே சேர்த்து நான் இதையும் எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து ஒரு பாத்திரத்தில் இதை நம்ம சேர்த்துட்டு இதை 2 தடவை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கணும். அரிசியும் பருப்பையும் ஒரே பாத்திரத்தில் சேர்த்து நான் கழுவி எடுத்துக்கிறேன். முதல்ல 1 தடவை நான் வாஷ் பண்ணிட்டேன். அடுத்து 2வது தடவை வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இது 2 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டோம். ஒரு குக்கருக்கு இதை மாற்றிக்கணும். இப்போ இந்த குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருந்த பாலை சேர்த்துக்கணும். இது வந்து காய்ச்சாத பால். இந்த கிளாஸ் மெஷர்மெண்ட்டில் தான் நான் அரிசியும் பருப்பும் எடுத்திருந்தேன். அதே கிளாஸ் மெஷர்மெண்ட்டில் 1 கிளாஸ் பால் எடுத்திருந்தேன். 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன், சாரி 3வது கிளாஸ் இதை சேர்த்துட்டேன். 3 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸ் பால் தான் கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா 1 தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மூடி இதை வேக விடுறேன். இது வேகிற டைமுக்குள்ளே நம்ம இன்னொரு பாத்திரம் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த வெல்லத்தை சேர்த்து கரைச்சி எடுத்துக்கணும். 1 கப் வெல்லத்துக்கு 1/4 கப் தண்ணி சேர்த்து இது ஜஸ்ட் கரைஞ்சால் மட்டும் போதும். இதை ஒன்றும் கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வெல்லத்தில் எதுனா குச்சோ கல்லோ இருந்தால் கூட இது நல்லா ஃபில்டர் ஆகிடும். அதனால் ஸ்டவ் மேலே வச்சு நான் 3 நிமிஷம் இதை நம்ம ஸ்டவ் மேலே விட்டோம்னா இது நல்லாலும் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கரைஞ்சிடும். இந்த பக்கம் குக்கரும் 3 விசில் வந்துச்சு. 3 விசில் பர்ஃபெக்டாக இருக்கும். அதை விட அதிகமாக இருந்தால் பொங்கல் ரொம்பவே குழஞ்சிடும். சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு ரைஸ் ஆகுதோ எதுவும் கிடைக்காம ஆகிடும். அதனால் 3 விசில் பர்ஃபெக்டாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அளவுக்கு ரைஸும் பருப்பும் குக்காயிருக்கு. இது நல்லா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்குது. இப்போ இதை 1 தடவை இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம இதை பாதி பாதியாக பிரித்து ஸ்வீட் பொங்கலும் காரப்பொங்கலும் சேர்த்துக்கலாம். முதல்ல நான் ஒரு பேன் எடுத்து நம்ம எடுத்து இந்த 3 டேபிள்ஸ்பூனில் 1/2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரியும் திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். இது நல்லா வறுபட்டு திராட்சையும் பலூன் மாதிரி உப்பினதும் நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை எடுத்து வச்சிருந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிற ரைஸும் பருப்பையும் பாதி மட்டும், பாதி இல்லை அதை விட கம்மியாகவே நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் ஸ்வீட் பொங்கல் கொஞ்சமாக தான் செய்கிறேன். நீங்கள் வேணும்னா ஈக்குவல் குவான்டிட்டியில் பாதி பாதியாக பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விடணும்.
இப்போ வெள்ளம்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதும் நம்ம ஏற்கனவே திருகி வச்சுருக்கிற தேங்காயில் பாதி கப்பு தேங்காயை மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இதையும் நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதும் இப்போ இதெல்லாம் நல்லா சேர்ந்து தேங்காயும் பொங்கலோடு சேர்ந்து மிக்ஸ் ஆனதும் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியும் திராட்சையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். அதையும் நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதும் நம்ம இதில் எடுத்து வச்சுருந்த ஏலக்காய் பவுடரை சேர்த்துக்கணும். ஏலக்காய் பவுடர் சேர்க்கறதுனால இதோடய அரோமா ரொம்ப நல்லா வரும். அவ்வளோதான், மூடி போட்டு மூடிட்டேன் நான். நம்மளுடைய ஸ்வீட் பொங்கல் குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் இன்னொரு கடாய் எடுத்து 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே மீதம் இருக்கிற 1.5 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகு சீரகத்தையும் சேர்த்துக்கணும். மிளகு சீரகத்தையும் சேர்த்து இது போல் நம்ம வறுத்துக்கணும். இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி, அதாவது திருகி வச்சுருந்த இஞ்சியை சேர்த்துக்கணும். இதுவும் நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாயை சேர்த்துக்கணும். பச்சை மிளகாயும் நல்லா எண்ணெயோடு மிக்ஸ் ஆனதும் கருவேப்பிலையை சேர்த்துக்கணும். கருவேப்பிலையும் இது போல் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம மீதம் இருக்கிற ரைஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். ரைஸை முதல்ல நான் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுறேன், தாளிச்சது கூட. மீதம் இருக்கிறதையும் சேர்த்துட்டு நம்ம இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். நான் முதல்ல பாதி டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது போல் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணதும் மீதம் பாதி இருக்கிற பாதி டம்ளர் தண்ணியை குக்கரில் சேர்த்து அலசி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது போல் நம்ம நல்லா கம்ப்ளீட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதும் மீதம் இருக்கிற பாதி கப்பு தேங்காயை திருகி வச்சுருந்த தேங்காயை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதாவது தாளிக்கிறப்போ சேர்க்க வேண்டியதாக இருந்துச்சு, அதனால் அதில் சேர்க்க முடியாததுனால இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன், சேர்க்கறத மறந்துட்டேன். அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதையும் கம்ப்ளீட்டாக சேர்த்து மிக்ஸ் ஆனதும் பொங்கலோடைய கலர் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம 1/4 டீஸ்பூன் பெருங்காயமும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம கொத்தமல்லியை தூவி விட்டுடணும். கொத்தமல்லியை தூவி அதையும் நல்லா கலரி விடணும். இப்போ பொங்கலோட நல்லா கொத்தமல்லி மிக்ஸ் ஆகி கலரிட்டு இருந்தோம், நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 எலுமிச்சை பழத்தை நம்ம பிசைஞ்சு விட்டுக்கணும். இது போல் ஃபில்டரில் பிசைகிறதுனால இதோடைய கொட்டையோ இல்லை ஏதோ ஒன்றும் இதில் சேராமல் வந்துடும். இப்போ இதுவும் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்ததுக்கப்புறமா நம்மளுடைய காரப்பொங்கல் ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும் போதே தெரியுது ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி இது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் கடைசியாக நான் வறுத்து வச்சுருந்த முந்திரி நாளை சேர்த்துக்கினேன். அவ்வளோதான், இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை மேலே சேர்த்துட்றேன், மூடி போட்டு மூடிடுறேன். அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான பொங்கல், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ரொம்பவே குயிக்காகவும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இதை சர்விங்காக எடுத்துக்கலாம். நான் முதல்ல காரப்பொங்கலை சர்வ் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா அதே போல் ஸ்வீட் பொங்கலையும் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ரொம்பவே குயிக்காகவும் ரொம்பவே ஈஸியாகவும் ஜஸ்ட் 30 மினிட்ஸில் இந்த ரெசிபி எனக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி பொங்கல்ன்றதுனால நம்ம பொதுவாக பொங்கலுக்கு காரப்பொங்கல், ஸ்வீட் பொங்கல், அது கூட மொச்சக்காய், கடலக்காய், அது கூட இது மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க, அதுவும் கரும்பு, இது கூட சேர்த்து நான் சர்வ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். எல்லோருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள்.